இந்த செய்தியை வழங்குவது YPC இன்டர்நேஷனல் காலேஜ். தரம் மற்றும் சிறந்த கல்விக்கு YPC இன்டர்நேஷனல் காலேஜ். வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். நாட்டை ஆட்சி செய்வதற்கு பக்கத்தான் ஹரப்பான் பொருத்தமற்றது. பாஸ் கட்சி தலைவர் திட்டவட்டம். இந்த நாட்டை ஆட்சி செய்வதற்கு பக்கத்தான் ஹாரப்பான் பொருத்தமற்றது என்று பாஸ் கட்சி தலைவர் அப்துல் ஹாடி அவாங் வாதிட்டுள்ளார். பக்கத்தான் ஹாரப்பானில் மலைக்காரர்கள் அல்லாதவர்களின் ஆதிக்கமே மேலோங்கி இருப்பதால் மலைக்காரர்களை பெரும்பான்மையினராக கொண்ட ஒரு நாட்டில் அந்த கூட்டணி ஒரு அரசாங்கமாக செயல்படுவது பொருத்தமற்றது என்று அந்த மதவாத கட்சி தலைவர் கூறுகிறார். இன்று பக்கத்தான் ஹாரப்பான் தலைமையிலான அரசாங்கம் மிகவும் பலவீனமாக காணப்படுகிறது. காரணம், மலைக்காரர்கள் மற்றும் முஸ்லிம்களை பெரும்பான்மையினராக கொண்ட மலைக்கார கட்சிகள் அரசாங்கத்திற்கு தலைமை ஏற்கவில்லை என்று ஹாடி அவாங் குறிப்பிட்டார். மலைக்காரர்களின் நலனுக்காக பரஸ்பர இலக்குகளில் உடன்பாடு காணப்பட்டால் பரிக்கத்தா நேஷனல் தலைவர் தான் ஸ்ரீ முஹிதீன் யாசினுடன் இணைந்து பணியாற்ற தாம் தயாராக இருப்பதாக முன்னாள் பிரதமர் துன் மகாதீர் முகமது இன்று அறிவித்துள்ளார். நாட்டில் மலைக்காரர்களின் நலனை முதன்மைப்படுத்துவதிலும் ஊழல் மற்றும் குற்றவியல் செயல்பாடுகளில் ஈடுபட்டவர்களை புறம் தள்ளவும் முஹிதீன் யாசினுடன் இணைந்து பணியாற்ற தாம் தயாராக இருப்பதாக துன் மகாதீர் குறிப்பிட்டுள்ளார். முஹிதீனுடன் இணைந்து பணியாற்றுவதற்கு முன்னதாக சில பரஸ்பர உடன்பாடுகளுக்கு இணக்கம் காண வேண்டியுள்ளது. அவை சாத்தியமாகுமானால் முஹிதீனுடன் இணைந்து மலைக்காரர்களின் நலனை முன்னெடுப்பதில் தமக்கு பிரச்சினை இல்லை என்று துன் மகாதீர் கூறினார். பினாங்கு மாநிலம் கடாவிற்கு சொந்தமானது என்பதை காட்டுவதற்கு கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் செய்யப்பட வேண்டும் என்று கடா மந்திரி பசர் முகமது சனுசி முகமது நூர் விடுத்துள்ள கோரிக்கையானது தாம் தவறு இழைத்து இருப்பதை ஒப்புக்கொண்டுள்ளார் என்று ஜலத்தோங் MP RSN ராயர் தெரிவித்தார். அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் செய்துதான் பினாங்கு மாநிலம் கடாவிற்கு சொந்தமானது என்று காட்ட வேண்டுமானால் பினாங்கு மாநிலம் மலாயா கூட்டரசில் இணையாண்மை கொண்ட ஒரு மாநிலம் என்பதை சனுசி ஒப்புக்கொண்டுள்ளார் என்று ராயர் குறிப்பிட்டார். நாட்டில் பொது அமைதியை சீர்குலைத்து குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் பினாங்கு மாநிலம் கடாவிற்கு சொந்தமானது என்ற அடிப்படையற்ற வாதத்தை சனுசி முன்வைத்து வருகிறார் என்று ராயர் தெரிவித்தார். முன்னதாக கடா மந்திரி பசாருக்கு எதிராக பினாங்கு திமுர் லாவோட் போலீஸ் நிலையத்தில் ராயர் புகார் ஒன்றை செய்துள்ளார். போலீஸ் நிலையத்தில் ராயருடன் பினாங்கு முன்னாள் முதல்வர் லிம் குவான் எங்கும் காணப்பட்டார். நாட்டின் பிரதான சுற்றுலா மலைவாச ஸ்தலமான கேமரன் மலையில் இன்று மதியம் மின்சார விநியோக தடை ஏற்பட்டுள்ளது. இதனால் அந்த மலைவாச ஸ்தலத்தில் உள்ள வீடுகள் மற்றும் ஹோட்டல்கள் இருளில் மூழ்கியது. பின்தாங்கில் உள்ள பிரதான மின் விநியோக நிலையத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக மின் விநியோகத்தில் தடை ஏற்பட்டதாக தனாகா நேஷனல் பர்ஹாட் வெளியிட்ட ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. துணை மின் நிலையத்தில் ஏற்பட்ட கோளாறை சீர்படுத்த TNB ஊழியர்கள் முழுவீச்சில் சீரமைப்பு பணியில் ஈடுபட்டு வருவதாக அந்த மின்சார விநியோக நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. வட மாநிலங்களில் ஆயுதமேந்திய கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டு வந்ததாக நம்பப்படும் கேங் மீசான் கொள்ளை கும்பலை போலீசார் முறியடித்துள்ளனர். வீடு புகுந்து கொள்ளையிடும் இக்கும்பல் கடந்த May 20 பீடோங் சுங்கை பட்டணியில் ஒரு வர்த்தக தளத்தில் நுழைந்து 25,000 வெள்ளி பெருமானமுள்ள பொருட்களை கொள்ளையடித்தது தொடர்பில் பெறப்பட்ட போலீஸ் புகாரை தொடர்ந்து கேங் மீசான் கும்பலுக்கு எதிராக போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையை நடத்தி வந்ததாக கடா மாநில போலீஸ் தலைவர் டத்துவான் ஹசன் தெரிவித்தார். இக்கும்பல் முறியடிக்கப்பட்டது மூலம் 25-30 இடைப்பட்ட வயதுடைய 3 ஆடவர்களும் 1 பெண்ணும் கைது செய்யப்பட்டுள்ளதாக டத்துவான் ஹசன் குறிப்பிட்டார். சுலு சுல்தானின் உண்மையான வாரிசுதாரர்கள் தாங்களே என்று கூறியுள்ள கும்பல் போலீசார் நடத்தக்கூடிய எந்த விசாரணைக்கும் தயார் என்று அறிவித்துள்ளது. போலீசார் மேற்கொள்ளும் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பை வழங்க தாங்கள் தயாராக இருப்பதாக அந்த பிரிவினர் தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட கும்பலுக்கு எதிராக புக்கிட் அமான் போலீஸ் தலைமையகம் விசாரணை அறிக்கை திறந்துள்ளதாக போலீஸ் படைத்தலைவர் தான் ஸ்ரீ ஆக்ரில் சானி அப்துல்லா சானி அறிவித்திருப்பது தொடர்பில் அக்கும்பல் எதிர்வினையாற்றியுள்ளது.
ஒற்றுமை அரசாங்கத்தில் ஓர் உறுப்பு கட்சியாக பாஸ் கட்சியை சேர்த்துக் கொள்வது குறித்து அமைச்சரவை இதுவரையில் விவாதிக்கவில்லை என்று ஊராட்சி மன்ற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் நா கோமிங் தெளிவுபடுத்தியுள்ளார். கடந்த 15வது பொது தேர்தலுக்கு பிறகு ஒற்றுமை அரசாங்கத்தில் இணையும்படி பல தலைவர்கள் தம்முடன் தொடர்பு கொண்டு பேசியதாக பாஸ் தலைவர் ஹாடி அவாங் கூறியிருப்பது ஒரு கட்டுக்கதையாகும் என்று பேரா மாநில ஜாசேகா தலைவருமான நா கோமிங் குறிப்பிட்டார். இந்த செய்தியை வழங்கியது YPC இன்டர்நேஷனல் காலேஜ். தரம் மற்றும் சிறந்த கல்விக்கு YPC இன்டர்நேஷனல் காலேஜ். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.